ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த கிருஷ்ணாவுக்கு விருந்தளித்துவிட்டு கன்னத்தில் அறைந்துள்ளார். வணக்கம் நேயர்களே, இது பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி வியாழக்கிழமை. மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். நான் முன்னதாக கூறிய தகவல், வைகோவின் கருத்து இந்திய அரசின் ஏமாற்று வேலை எடுபடாது என தெரிவித்து உள்ளமை குறித்து ஒரு செய்தி இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. அந்த செய்தியை நாம் முதலில் எடுத்துக்கொண்டிருந்தேன். இன்றைய தினம் வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். அந்த பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கைக்கு எதிரான எந்த நகர்வுகளையும் மனித உரிமை பேரவையில் முறியடிக்க தயார், பார்வையாளர் பகுதியிலே கூட்டமைப்பினர் அமரலாம், அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் எந்த ஒரு நாடோ அல்லது அமைப்போ இலங்கைக்கு எதிரான எவ்வகையான நகர்வுகளை முன்னெடுத்தாலும் அவற்றை முறியடிக்கவும் எதிர்கொள்ளவும் இலங்கை தயாராக இருப்பதாக பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சரும் மனித உரிமை தொடர்பான ஜனாதிபதியின் விசேட தூதுவருமான மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் மனித உரிமை பேரவை அமர்வில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாது என்றும், பார்வையாளர் பகுதியில் மட்டுமே இருக்க முடியும் எனவும் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதனை கூறினாலும் அவற்றுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியதாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பது குறித்து உறுதியான தீர்மானம் இல்லை, கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கூறுகிறார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் பங்கேற்பது தொடர்பில் உத்தியோகபூர்வமான தீர்மானம் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவதானித்து வருகிறோம். இதன் அடிப்படையிலே மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கலாம் என அவர் கூறியதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றச்சாட்டுகளுக்கு சந்தர்ப்பம் அளித்து நாட்டை பேராபத்தில் அரசாங்கம் தள்ளியுள்ளது. ஜேவிபி விசனம் நாட்டை பாதுகாக்க முடியாது எனவும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கையின் அந்தரங்கத்தில் சர்வதேசத்தின் தலையீடுக்கான சூழலை அரசாங்கம் அமைத்து கொடுத்துள்ளது. இவ்வாறு செயற்பட்டுவிட்டு தற்போது வலிக்கிறது என கூக்குரல் இடுவதால் எந்த பயனும் இல்லை. எனவே நாட்டை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என ஜேவிபி அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச குற்றச்சாட்டுகளுக்கு சந்தர்ப்பவாதமாக செயற்பட்டு நாட்டை பேராபத்தில் அரசாங்கம் தள்ளிவிட்டுள்ளது எனவும், இனி நாட்டை பாதுகாக்க அரசாங்கத்தினால் முடியாது எனவும் ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்ததாக அந்த செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர, இலங்கை ஜனாதிபதி மஹிந்த கிருஷ்ணாவுக்கு விருந்தளித்து விட்டு கன்னத்தில் அறைந்துள்ளார், வைகோ கருத்து இந்திய அரசின் ஏமாற்று வேலை எடுபடாது என்கிறார் என்ற தலைப்பில் வீரகேசரியின் முன்பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்கும் விவகாரத்தில் இந்திய இலங்கை அரசுகள் கூட்டு சதி செய்கின்றன. இனப்பிரச்சினைக்கு 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று தீர்வு காண்பதாக இலங்கை சென்றிருந்த இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணாவிடம் உறுதியளித்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தான் அப்படி கூறவே இல்லை என்றும், இனப்பிரச்சினை தீர்வுக்கு பாராளுமன்றமே தீர்மானம் எடுக்கும் எனவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்த கருத்தும் செயற்பாடும் எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு விருந்தளித்துவிட்டு கன்னத்தில் அறைந்ததற்கு சமமாகும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ குற்றஞ்சாட்டியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர, இந்திய வெளியுறவு அமைச்சர் சொல்லிச் சென்றது பொய்யா, மனு கணேசன் கேள்வி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. 13வது திருத்தத்தின் கீழ் இருப்பதை கூட தராமல் கடும் போக்கில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் தான் ஒருபோதும் தர விரும்பாத 13வது திருத்தத்திற்கு அப்பால் என்ற விவாதத்தை ஆரம்பித்து வைத்து காலத்தை ஓட்டுகிறது. கிருஷ்ணாவுடன் தான் 13வது திருத்தத்திற்கு அப்பால் என்பதற்கு உடன்படவில்லை என்று ஜனாதிபதி இன்று சொல்கிறார். அப்படியானால் இந்திய வெளிவகார அமைச்சர் நாடு திரும்ப முன் சொல்லி சென்றது பொய்யா? இன்று மீண்டும் சர்வகட்சி கதையை ஜனாதிபதி ஆரம்பித்துள்ளார். அப்படியானால் மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப போக வேண்டுமா? இந்த பின்னணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த அடிப்படையில் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள முடியும் என மனு கணேசன் கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தமக்கு வேலைவாய்ப்பு வழங்க கோரி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம்
தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவேன பத்திரிகையை பார்க்கலாம். திவேன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, தஹாத்துனட்ட எஹாகிய தேசபாலன விசந்துமக் துன்னோத் முஸ்லிம் காங்கிரசின் நெகனஹிரட்ட வெனம பரிபாலன இயக்கையாக இல்லை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று அரசியல் தீர்வு வழங்கப்படுமாயின் முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கில் தனியான ஒரு அதிகார அலகை கோருவதாக இன்றைய பிரதான செய்தியை திவேன வெளியிட்டுள்ளது. அரசியல் தீர்வுக்கு 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று தீர்வு வழங்கப்படுமாயின் கிழக்கில் உள்ள முஸ்லிம் சமூகங்களுக்காக தனியான ஒரு அதிகார அலகை அரசாங்கம் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர தும்ரியா ஹதீசிய வர்ஜனியின் இஏ மகின் தஹாஸ் கணனாக் அத்தரமங் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ரயில்வே ஊழியர்களின் அதிரடி வேலை நிறுத்தத்தினால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நெருக்கடிக்குள்ளானதாக இன்றைய மற்றொரு பிரதான செய்தியை திவேன வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியே இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையையும் அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. பய ஹத்தரே வர்ஜனியின் ராட்டபுரா தும்ரிய நவதி மகியூன் தாஸ் கணனாக் அத்தரமங் என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர குப்பித்தவு மகின் கொட்டுவே தும்ரிய அதிகாரி காரியாலய வட்டலத்தி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சீற்றமடைந்த பயணிகள் கோட்டை ரயில்வே அதிகார சபையின் அலுவலகத்தை முற்றுகையிட்டதாக மற்றும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. திடீரென நேற்று ரயில்வே ஊழியர்கள் 4 மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நிற்கதிக்கு உள்ளாகி இருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இன்றைய சிங்கள நாளிதழ்கள் அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளன. இதனை தவிர இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் இந்த செய்தியை தனது பிரதான செய்தியாக முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. எனவே நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அந்த பத்திரிகையின் பிரதான செய்தி, தேமுதிக கூட்டணிக்காக வெட்கப்படுகிறேன், எமது கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தேன். கூட்டணி அமையாவிட்டாலும் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு இருக்காது என இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததற்காக தான் வெட்கப்படுவதாகவும் வருத்தப்படுவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா பேசினார். சட்டப்பேரவையில் அவருக்கும் எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்துக்கும் இடையே புதன்கிழமை வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக பேரவையில் இருந்து தேமுதிக உறுப்பினர் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இதை தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிய போது எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான வார்த்தைகளை எல்லாம் இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன், அனைவரும் பார்த்தார்கள். எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்துக்கும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்திற்கும் தண்டனை அளிக்க வேண்டும் என்றால் அவர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை தவிர்த்து குறைந்தபட்ச நடவடிக்கையாக இந்த பிரச்சனையை உரிமை குரல் குழுவுக்கு அனுப்புவதாக பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார். தகுதி இல்லாதவர்களுக்கு பெரிய பதவி திடீரென்று வந்து வாய்த்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எதிர்க்கட்சி தலைவரின் இந்த நடவடிக்கை அமைந்திருந்ததாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஆளுநர் ஆட்சியில் இடைத்தேர்தலை நடத்தட்டும் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஆளும் கட்சிக்கு துணிவிருந்தால் ஆளுநர் ஆட்சியில் சங்கரர் கோவில் இடைத்தேர்தலை நடத்தட்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் சவால் விடுத்தார். சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் வேறு எந்த கட்சியுடனும் கூட்டு வைக்காமல் தனித்து போட்டியிட தேமுதிக தயாரா என்று முதல்வர் ஜெயலலிதா பேரவையில் கேட்டதற்கு விஜயகாந்த் இவ்வாறு பதில் சவால் விடுத்தார். பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் சிதம்பரத்திற்கு எதிரான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு வழக்கில் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி தொடர்ந்த வழக்கில் வியாழக்கிழமை தீர்ப்பளிக்கப்படுகிறது. சுப்பிரமணியம் சுவாமியின் வழக்கை நீதிபதிகள் ஜி எஸ் சிங்வி, அசோக் குமார், கங்குலி அடங்கிய அமர்வு விசாரித்தது. இதுகுறித்த தீர்ப்பை பின்னர் அறிவிப்பதாக கடந்த அக்டோபர் 10 நீதிமன்றம் அறிவித்தது. இந்த நிலையில் நீதிபதி அசோக் குமார் கங்குலி வியாழக்கிழமை பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அதனால் அவர் இடம்பெற்றிருந்த அமர்வில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. சுப்பிரமணியம் சுவாமி தொடர்ந்த வழக்கு, 2G அலைக்கட்டை விவகாரத்தில் வழக்குரைஞர் பிரசாத் பூசன் தொடர்ந்த வழக்கு ஆகியவற்றில் வியாழக்கிழமை தீர்ப்பளிக்கப்படும் என உச்ச நீதிமன்றத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைய ப சிதம்பரத்திற்கு எதிரான வழக்கு விசாரணையின் தீர்ப்பு இன்று வெளியாகிறது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும், சட்டசபையில் கையை நீட்டி ஆவேசமாக வாக்குவாதம், விஜயகாந்த் உட்பட தேமுதிக எம்
நிலைகள் வெளியேற்றம் சபாநாயகர் நடவடிக்கை என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தியை தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. இதனை தவிர தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததற்கு வருத்தப்படுகிறேன், சட்டசபையில் ஜெயலலிதா பரபரப்பு பேச்சு என்ற தலைப்பில் தமிழக முதலமைச்சர் தெரிவித்த கருத்தையும் இன்றைய ஒரு பிரதான செய்தியாக தினத்தந்தி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. வணக்கம் நேயர்களே. We'll be right back.